யாக்கோபுக்கு பனிரெண்டு பிள்ளைகள் அதில் பனிரெண்டு பேரை காட்டிலும் யோசேப்பு மிகப்பெரிய எப்படி சொல்வது அன்பிரசிடென்டல் அவங்க குடும்பத்தில் எந்த சகோதரரும் அடையாத உயரத்தை அடைந்தார் உங்களையும் பார்த்து சொல்றோம் ராமேன் உங்கள் குடும்பத்திலேயே கருத்து உங்களை தான் மேலே உயர்த்துவார் ஆமேன் சொன்னவர்களுக்காக கடவுது ஆமேன் ஹி ஹி ஓவர் கேம் மல்டிடியூட்ஸ் ஆஃப் சேலஞ்சஸ் ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனையாங்க வாழ்நாளை பிரச்சனை அத்தனையும் அவன் சமாளித்து ஜெயித்தான் ஒரு அலையில் சொல்ல மாட்டீங்களா இப்படி சொல்ற ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்கணும் எந்த ஜனங்கள் அவனை கேவலமா நடத்தினாங்களோ அந்த ஜனங்கள் அவன் நல்லா நடத்தினான் இன்னொரு முறை நீங்க நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டா தான் வெற்றி பெற முடியும் யார் அவனை கேவலப்படுத்துனாங்களோ அவங்கள அவன் நல்லா நடத்தினாங்க உங்களை யார் கேவலப்படுத்துறாங்களோ கஷ்டப்படுத்துகிறாங்களோ எனக்கும் சேர்த்து சொல்கிறேன் அவங்கள நல்லா நடத்துகிற ஞானமும் பொறுமையும் சகிப்புத்தன்மை இருந்தால் தான் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு உயரம் வர முடியுமே தவிர சும்மா கர்த்தரம் கூட இருக்கிறார்னு மட்டும் வந்துட முடியாது கர்த்தர் இருக்கிறார் அவர் செய்வார் ஆனால் உங்கள் பங்கு அதில் இருக்க வேண்டுமா மேம் டு டேக் யூ டு த பின்னாக்கிள் டு ஹேண்டில் அப்டக்கிள்ஸ் யூ ஹாவ் டு ட்ரீட் பீப்புள் ரைட் ஹூ ட்ரீட்டட் யூ ராங்லி உங்களை தப்பாக ட்ரீட் பண்ணவங்களை நீங்கள் நல்லா ட்ரீட் பண்ணணும் ஆமேன் வராத விஷயம் எனக்கு தெரியும் ஆமேன் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ அதை விட கெட்டதான் நீங்கள் அவங்கள ட்ரீட் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேங்க நீங்கள் வாழ்க்கையில் உயரவே முடியாதுங்க உயரணுன்னா பல்ல கடிச்சு நமக்கு யார் துரோகம் பண்ணாங்களோ அவங்கள கூட நம்ம ஒரே ஒரு ஆமேன் தான் வந்துச்சு இட்ஸ் வெரி ஹார்ட் பட் வி லேர்ன் ஃப்ரம் ஜோசப்ஸ் லைஃப் ஜோசப் வாழ்க்கையில் இந்த ஆப்ஸ்டக்கல்ஸ் இந்த தடைகளை சந்திக்க தொடங்குகிறான் இந்த பிரச்சனைகள் குழி சிறை எக்ஸெட்ரா சொல்லிட்டே போலாம் இதெல்லாம் அவனை தோற்கடித்திருக்க வேண்டும் அவனை முடிச்சிருக்க வேண்டும் யோசப்பு என்ற ஒருவன் சரித்திரத்திலும் வேதத்திலும் அல்லது வாழ்க்கையில் ஒன்றுமில்லாதவனாய் போயிருக்க வேண்டும் ஆனால் வீட்டில் தொடங்கியது ஒரு டிராமா காரணம் யாக்கோபனுடைய ஃபேவரைட் வைஃப் ரேச்சல் கத்திருந்து கல்யாணம் பண்ண ரேச்சலுக்கு காத்திருந்து பெற்ற மகன் என்பதனால் அவர் அதிக பாசத்தை யோசப் மேலே வைத்திருப்பாரோ வைத்திருந்தார் ஃபேவரைட் சைல்டு பார்ன் டு த ஃபேவரைட் ஒய்ஃப் ரேச்சல் அதனால் அவர் மேலே ஒரு தனி பாசத்தை வச்சிருந்தார் அவனுக்கு ஒரு தனி ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு அவன் மேலே ஒரு தனி பார்வையை தகப்பன் யாக்கோ வைத்திருந்தார் இவருக்கு ஒரு சொப்பனம் அந்த சொப்பனம் வந்தபோது அது சொல்லாமல் இருந்திருக்கலாம் சகோதரத்தில் போய் சொல்லிவிட்டார் சொல்ல வேண்டியதை மட்டும் சகோதரத்தில் சொல்லுங்கள் சொல்ல வேண்டாத சில நேரத்தில் சும்மா இருங்கள் சொல்லிவிட்டான் சகோதரர்கள் கேட்டு சந்தோஷப்படவில்லை அவனை கொன்றுவிட வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு மிருகத்தை கொன்று அந்த இரத்தத்தை அவனுடைய வஸ்திரத்தில் தோய்த்து தகப்பனிடத்தில் காண்பித்து உங்கள் குமாரனை மிருகங்கள் கொன்றுவிட்டது என்று அவன் சரித்திரத்தையே தொலைத்திட நினைச்சார்கள் ஆனால் நடந்ததை உங்களுக்கு தெரியும் அவனை குழியில் போட்டார்கள் அந்த வழியாய் வந்த இஸ்மவேலருக்கு விற்று போட்டார்கள் வித்தருக்கு பின்பு அவன் எகிப்திற்கு விற்கப்பட்டு 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 அடிமையாக பல இடங்களில் போய் கடைசியாக வாழ்க்கை பல உயரங்கள் தாழ்வுகள் கஷ்டங்கள் நிர்வாணங்கள் மோசங்கள் பல அடிகள் துன்பங்களை இந்த பிரயாணத்தில் எகிப்தில் அடிமையாக பல சந்திப்பை சந்தித்து பின்பு கடைசியாக எங்கே வந்து அடைகிறான் போத்தி என்ற ஒரு உயர் அதிகாரி வீட்டில் வந்து விடுகிறான் அங்கே ஒரு சந்திப்பு மிஸ்ஸஸ் போத்திஃபாரை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் அங்கே வருகிறது மற்ற ஆண்களெல்லாம் செய்யாத ஒன்றை யோசிப்பு செய்ததனால் அவன் மேல் ஒரு குற்றம் சுமத்தப்படுகிறது அங்கே இருந்து சிறைச்சாலைக்கு போகிறான் சிறைச்சாலைக்கு போகும்போது அங்கே ஒரு மனிதனை சந்திக்கிறார் இங்கிலீஷ்ல சீஃப் பட்லர் ஆஃப் த கிங் ராஜாவினுடைய உக்ரானக்கார் என்று சொல்லக்கூடிய ஒரு உயர் அதிகாரியை அங்கே சந்திக்கிறார் சந்தித்த போது அவருக்கு ஒரு சொப்பனம் அந்த சொப்பனத்திற்கு யோசேப்பு பதில் சொல்லுகிறான் சொப்பனம் நிறைவேறியது அவர் விடுதலை ஆயிட்டார் யோசேப்பு சொன்ன பிரகாரமே உக்ரானக்காரன் அல்லது பட்லர் வாழ்க்கையில ஆயிற்று நிறைவேறி அவர் போயிட்டாரு அவர் நினைச்சாரு தான் யோசேப் கேட்டான் நீ ராஜா கிட்ட போகும்போது என்ன மறந்துடாதன்னு சொன்னார் ஆனால் அவன் மறந்தான் ஒன்றை இங்க ஒரு நிமிஷம் சொல்ல விரும்புகிறேன் சில நண்பர்கள் கண்டிப்பாக உங்களை மறப்பார்கள் ரெடி ஆயிக்கோங்க ஆமேன் காலங்கள் கடந்து போயிட்டு இப்போ ராஜாவுக்கு பரவோனுக்கு ஒரு சொப்பனம் ஃபேரோ ஹேஸ் அ ட்ரீம் இப்போ அந்த சொப்பனத்தை குறித்த செய்தி அரமனையில் பரவிய போது அந்த பட்லர் அந்த சீஃப் பட்லர் அவருக்கு ஞாபகம் வருகிறதோ என் சொப்பனத்துக்கு ஒருவன் பதில் சொன்னான் சொன்ன மாதிரியே பர்ஃபெக்டா நடந்ததே அவனை குறித்து ராஜா கிட்ட சொல்லுவோம் என்று ஞாபகம் வந்து பரவோன் ராஜா கிட்ட யோசிப்பை குறித்து சொல்லுகிறார் யோசைப்பை அழைத்து வருகிறார்கள் நிறைய விஷயங்கள் அங்கே சொல்லியிருக்கின்றோம் அங்கே வருகிறார் வந்தபோது சொப்பனத்தை ராஜா யோசைப்பிடத்தில் சொன்னபோது ஜோசப் கனவிற்கு சொப்பனத்திற்கு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்தார் ஏழு வருஷம் செழுமை இருக்கும் ஏழு வருஷம் உங்க நிலம் குலுங்கும் ஏழு வருஷம் இந்த தேசத்தில் எல்லாம் இருக்கும் இந்த ஏழு வருஷம் நலமாயிருக்கும் இருக்கும்போது அடுத்த ஏழு வருஷம் பஞ்சம் வரப்போகிறதாகையால் நீங்கள் தானியங்களை சேர்த்து வைத்து செல்வங்களை சேர்த்து வைத்து அடுத்து ஏழு வருஷம் பஞ்சத்திற்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்ற சொல்லுகிறார் மிகுந்த சந்தோஷம் எவராலும் சொல்ல முடியாத கருத்தை சொல்லி ராஜ்யத்தை காப்பாற்றிவிட்டார் என்ற எண்ணத்தோடு யோசைப்பை ராஜா உயர்த்துகிறார் செகண்ட் இன் கமாண்ட் என்று கர்த்தர் வைத்தார் வைத்தார் கையில் முத்துரை மோதிரம் அகில எகிப்தின் மேலும் இன்சார்ஜாக வைத்தார் குழியில் இருந்தவன் பகைக்கப்பட்டவன் தள்ளப்பட்டவன் யாருக்கும் தெரியாதவன் அடிமையாயிருந்தவன் குற்றம் சாட்டப்பட்டவன் சிறையில் இருந்தவன் இப்பொழுது எகிப்து சாம்ராஜ்யத்திலேயே இரண்டாவது கமாண்டில் வருகிறார் நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் உயர்த்திட்டார் ஆமா கர்த்தர் தான் உயர்த்தினார் ஆனால் இன்னைக்கு சொல்றதை கொஞ்சம் நல்லா கேளுங்க உங்களை பார்த்து இந்த நேரம் சொல்றேங்க சவாலின் மேலே சவால் பிரச்சனை மேலே பிரச்சனை பல துன்பங்களை சகிக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேங்க கர்த்தருக்குள் நல் மனப்பாங்கோடு நிலைச்சிருங்க கர்த்தர் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார்